நாங்கள் S1 என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும் இவர் பூஜ்ஜியமாக வருவார். S1 ஆக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக முழு மதிப்பாக பூஜ்ஜியமாக இருக்கும், இயக்கமாக இருந்தார். இனி நாங்கள் R-ஐ பார்க்கலாம். R வந்துட்டு பூஜ்ஜியம், அவை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எங்களுக்கு ஒன்று வரும், இவர் பூஜ்ஜியமாக இருக்கிறார். ஆகவே Q1 Q-bar பூஜ்ஜியம். ஆகவே நிரப்பு பெருமாறு வருகின்றது 1 0. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் R1. ஆர் ஒன்றாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு பூஜ்ஜியம் வந்துருவார். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் S0. S0 என்று கேட்டால் பூஜ்ஜியம், இந்த வருவிழைவு உள்ளீடாக இங்கு வருகின்றது. பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எங்களுக்கு 1 வரும். ஆகவே எங்களுக்கு கியூ பூஜ்ஜியமாக இருந்தால் Q-bar எங்களுக்கு 1 இருக்கிறது. ஆகவே 1 0 என்றால் அடுத்தது நிரப்பாக இருக்கின்றது, இவரும் சரியாக உள்ளது. அடுத்த நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். 0 0 இரண்டுக்கும் 0 வந்தால் எங்களுக்கு உள்ளீடு 0 0 இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அடுத்த பிரச்சனை ஒன்று வரும். அடுத்த உள்ளீடு என்ன என்பதை பொறுத்து தான் வருவளைவு தீர்மானிக்கப்படும். அடுத்த வருவளைவு ஆனது 0 அல்லது 1 இருப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கருவியானது அதன் முந்தைய பெருமானம் முந்தைய செல்லுபடியான பெருமானங்களை உள்ளீடாக பெறும். அவை முந்தைய செல்லுபடியான பெருமானங்கள் இங்கு 2 இருக்கின்றது. ஆகவே இங்கு இந்த 2 0 இருக்கக்கூடிய நிலையில் இந்த கருவியானது பின்வரும் 2 பெருமானங்களிலே உள்ளீடாக பெறும். ஆகவே இங்கு 1 0 அது வருவளைவாக பெறலாம், உள்ளீடாக பெறலாம், அல்லது அது 0 1 அங்கு உள்ளீடாக பெறலாம். ஆகவே SR ஃபிளிப்ளப்பில் 1 1 இருக்கின்ற பொழுது அதனுடைய வருவளைவானது 2 பெருமானங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல நோராக இருக்கின்ற பொழுது உள்ளீடுகள் 0 இருக்கின்ற பொழுது வருவளைவுகளானது இவ்வாறு 2 பெருமானங்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது 2 1 மாத்திரம்தான் அங்கு எங்களுக்கு காட்டப்படும், ஆனால் இந்த 2 1 அங்கு காட்டப்படலாம். இதனை நாங்கள் சொல்வோம் என்று கேட்டால் இந்த நோர் அடிப்படையிலான கணனையுடைய நினைவகம் கொண்டு நாங்கள் சொல்லலாம். இனி நாங்கள் என்னுடைய